8, 7, 6, 4, 3, 2, 1, and liftoff of Space Shuttle Atlantis, the final visit to enhance the vision of Hubble. 1990s ஹபிள்னு ஒரு ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பை நாசா லான்ச் பண்ணுது. இந்த டெலிஸ்கோப்பை லான்ச் பண்ணுற முன்னாடி வரைக்கும் நம்ம சோலார் சிஸ்டம் தாண்டி வேற எந்த பிளானட்டையும் நம்ம பார்த்ததில்ல. டார்க் எனர்ஜி பத்தி நமக்கு தெரியாது. ஹபிள் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எல்லா தேடல்களுக்கும் ஒரு ஆன்சர் கிடைச்சது. ஹபிள் டெலிஸ்கோப்பால ரொம்ப தூரம் பார்க்க முடியும், ரொம்ப டீடைல்டாவும் பார்க்க முடியும். ஆனா இதையும் தாண்டி பார்க்கணும்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான இன்னொரு டெலிஸ்கோப் நமக்கு தேவைப்படும். சோ இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். திஸ் இஸ் சிம்பிளிஃபை அண்ட் யூ வாட்சிங் டெக்னாலஜி சிம்பிளிஃபைட் தமிழில். இந்த சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த யூனிவர்ஸில் நம்ம மட்டும்தான் வாழ்கிறோமா? இந்த கேள்விக்கு சரியான பதிலை யாராலையும் சொல்ல முடியாது. இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் கொடுத்தாலும், என்ன தான் தியரி சொன்னாலும், உண்மை என்னென்னா இன்னைக்கு வரைக்கும் ஏலியன்ஸ் இருக்காங்கன்னு யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியல. இதற்கான தேடல்கள் பல வருஷங்களாக நடந்துட்டு இருந்தாலும், என்னதான் நாங்கள் ஏலியன்ஸை நெருங்கிட்டோன்னு சொன்னாலும், நமக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் மனிதர்களை தவிர இந்த யூனிவர்ஸில் யாரும் இல்லை. ஆனா இது எப்பவுமே இப்படி இருக்க போறது இல்ல. இந்த தேடலுக்கு முடிவாதான் தி ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இருக்க போகுது. ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட் சயின்டிஸ்ட் எல்லாருமே இந்த டெலிஸ்கோப்புக்காக கிட்டத்தட்ட 1996 இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 6 வருஷத்துல ஹபிள் டெலிஸ்கோப் ஸ்பேஸுக்கு அனுப்பி வைக்கப்படுது. அப்புறம் ஏர்லி 2000s இதுக்கான பிளானிங், ரீபிளானிங், எவால்வேஷன், அப்புறம் பட்ஜெட்னு இதுக்கான வேலைகள் மும்முரமா நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் புது புது டெக்னாலஜிஸ்ல வந்த மாற்றத்தினாலையும் பட்ஜெட்ல இருந்த குளறுபடிகள்னாலையும் இந்த ப்ராஜெக்டோட ப்ராக்ரஸ் ரொம்பவே மந்தமா இருந்துச்சு. ஃபைனலி 2021 நாசாவும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் அப்புறமா கனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் ஒன்னா சேர்ந்து இந்த ஆபரேஷனை மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க. 2007 முடிவு பண்ணப்பட்ட இந்த டெலிஸ்கோப்போட லான்ச் கொஞ்சம் கொஞ்சமா டிலே ஆகி 10 தடவைகளுக்கு மேல இந்த டேட்ஸை மாத்தி வச்சு ஃபைனலி இந்த 2021 அக்டோபருக்கு அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா நாசா இந்த தடவை ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க, இந்த டெலிஸ்கோப்பை லான்ச் பண்ணிடலாங்க. சோ இந்த $10 பில்லியன் மதிப்புல உருவாக்கப்பட்ட வெப் டெலிஸ்கோப்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த வெப் டெலிஸ்கோப்பால நம்ம யூனிவர்ஸை தாண்டியும் பார்க்க முடியும், டைமுக்கு பின்னால போயும் பார்க்க முடியும். இந்த வெப் டெலஸ்கோப் இதுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட ஹபிள விட சைஸ்ல ரொம்பவே சின்னதா இருந்தாலும், வெப் டெலஸ்கோப்போட பிரைமரி மிரரோட சைஸ் ரொம்பவே பெருசு. ஹபிள் இருக்கிற மிரரை விட வெப்ல இருக்கிற மிரர் கிட்டத்தட்ட 6 மடங்கு பெருசா இருக்கு. இவ்வளவு பெரிய மிரர் இந்த வெப் டெலஸ்கோப்ல இருக்கிறதால ரொம்ப அதிகமான லைட்டை இதால ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். சோ நமக்கு ரொம்ப அதிகமான டேட்டாஸ் கிடைக்கும். சோ இந்த டேட்டா வச்சு நம்ம இன்னும் பார்க்காத ரொம்ப கிளியரான இமேஜஸ் நம்மளால பார்க்க முடியும். சோ இந்த வெப் டெலஸ்கோப்க்கும் ஹபிள் டெலிஸ்கோப்க்கும் உள்ள பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெப் டெலிஸ்கோப் இன்ஃப்ராரெட் லைட்டை யூஸ் பண்ணி இந்த யூனிவர்ஸை ஸ்கேன் பண்ணுது. ஆனால் ஹபிளோட இன்ஃப்ராரெட் ஸ்கேனிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ஹபிள் அல்ட்ரா வயலட் லைட்டையும் ஆப்டிக்கல் லைட்டையும் யூஸ் பண்ணி இந்த யூனிவர்ஸை ஸ்கேன் பண்ணுது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்ஃப்ராரெட் லைட்டுக்கு அல்ட்ரா வயலட் லைட்டை விட அதிகமான வேவ்லென்த் இருக்கிறதால இந்த வெப் டெலிஸ்கோப் ஹபிளால் பார்க்க முடியாத ரொம்ப ஆழமான இடங்களை கூட ஸ்கேன் பண்ண முடியும். ஹபிள் டெலிஸ்கோப் மூலமா நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான இமேஜஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனா வெப் டெலிஸ்கோப் நமக்கு கொடுக்க போற இமேஜஸ் இதை விடவும் ரொம்பவே அழகா இருக்கும். வெப்ல பொருத்தப்பட்டிருக்கிற இந்த இன்ஃப்ராரெட் ஸ்கோப் மூலமா இன்னும் ரொம்பவே அழகான அப்புறம் ரொம்பவே டீட்டெயிலான இமேஜஸ் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த இன்ஃப்ராரெட் ஸ்கோப்பால நிறைய தடைகளை தாண்டி வெப் டெலிஸ்கோப்பால பார்க்க முடியும். ஸோ இன்னும் நம்மளால டிஸ்கவர் பண்ணப்படாம இருக்கிற நிறைய இடங்களை ஊடுருவி இந்த யூனிவர்ஸ்ல நம்ம மட்டும்தான் இருக்கமா இல்ல வேற லைஃப் இருக்கான்னு பார்க்க முடியும். நாசா என்ன சொல்றாங்கன்னா, இந்த டெலிஸ்கோப் மூலமா நம்ம கேலக்சியும் தாண்டி டைமுக்கு பின்னால போய் இதுக்கு முன்னாடி கேலக்சிஸ் எப்படி உருவானது, அதுக்கும் பின்னாடி போய் பிக் பேங்ல என்ன நடந்ததுன்றத வர நம்மளால பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அதாவது 300 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றத இப்ப நம்மளால பார்க்க முடியும். இந்த ஜாப்பனீஸ் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் மிஷியோ கேக்கோ இந்த டெலிஸ்கோப்பை பத்தி நிறைய இன்டர்வியூஸ்ல பேசியிருக்காரு. லாஸ்டா 2021 ஏப்ரல்ல இவர் பிரிட்டிஷ் நியூஸ் பேப்பரான கார்டியனுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூல ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு. இந்த டெலிஸ்கோப்பை வச்சு நம்ம யூனிவர்ஸை பத்தி நமக்கு தெரியாத விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கிட்டாலும், அன்லக்கிலி ஒரு ஏலியன் சிவிலைசேஷனை காண்டாக்ட் பண்ற சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும்னு நம்புறாரு. அப்படி ஒரு ஏலியன் சிவிலைசேஷனை காண்டாக்ட் பண்றது நல்லதா இல்ல கெட்டதான நமக்கு தெரியாம இருந்தாலும், கண்டிப்பா இந்த வெப் டெலிஸ்கோப்பால ஏலியன் கதைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஒருவேளை ஏலியன் சிவிலைசேஷன்ஸ் இந்த யூனிவர்ஸ்ல இருந்ததுன்னா அது கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிடும். அதே நேரத்துல இந்த ஸ்பேஸ்ல எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கோன்றது ஏலியன்ஸ்க்கும் தெரிய வரும். சோ நம்ம யூனிவர்ஸ்ல வேற எங்கேயாவது ஒரு இடத்துல லைஃப் இருந்தாலும் அவங்க நம்மளை விட அட்வான்ஸா இருப்பாங்கன்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. சப்போஸ் அவங்க அட்வான்ஸா இருந்திருந்தா இதுக்கு முன்னாடி அவங்க நம்மள காண்டாக்ட் பண்ணிருப்பாங்க, இந்த ஹபிள் வெப்கான தேவையும் இல்லாம இருந்திருக்கும். சோ வெப் டெலிஸ்கோப்பால வேற என்னென்ன பண்ண முடியும்னு பாக்கலாம். வெப் டெலிஸ்கோப் யூஸ் பண்ணி பல மில்லியன் ஒளியாண்டுகளுக்கு அந்த பக்கம் இருக்கிற பிளானட்ஸோட ஆக்சிஜன் லெவல்ஸை கூட இங்க இருந்து பார்க்க முடியும்.
நமக்கு கிடைக்கிற லைட் பேட்டர்ன்ஸ் வச்சு அங்க இருக்கிற ஏர் மாலிகூல்ஸோட காம்போசிஷனை தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த மாதிரி டேட்டாஸை வச்சு நம்ம காஸ்மோஸ பத்தின ரொம்ப துல்லியமான தகவல்கள் நமக்கு கிடைக்கும். சோ ஒரு ஏலியன் லைஃப் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம்னா மனிதர்கள் இருக்கிறத நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்துவோமா, இந்த முடிவுகளை யார் எடுக்க போறாங்க, இந்த மாதிரியான நிறைய கேள்விகளும் குழப்பங்களும் சீக்கிரமா நமக்குள்ள வரப்போகுது. குளோபலி ஸ்பேஸை பொறுத்தவரையில ஒரு முறையான சட்டத்திட்டங்கள் கொண்டு வரப்படல, ஆனா ஏலியன்ஸ் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்பவே கடுமையான சட்டத்திட்டங்கள் கொண்டு வரப்படும். இந்த வெப் டெலஸ்கோப் லான்ச் பண்ண கொஞ்ச நாள்லயே இந்த சிச்சுவேஷன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ண தான் போறோம். 2021 அக்டோபர்ல இந்த டெலிஸ்கோப் லான்ச் பண்ணப்பட்டாலும் இந்த டெலிஸ்கோப் 2022 தான் யூசேஜுக்கு வருது. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டெலிஸ்கோப்பை நிறுத்தி வைக்கப்படுற இடம் தான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹப்பிள் டெலிஸ்கோப் நம்ம தலைக்கு மேல 350 மைல் தூரத்துல இந்த பூமியை சுத்தி வருது. ஆனா இந்த வெப் டெலிஸ்கோப் கிட்டத்தட்ட 1 மில்லியன் மைல்ஸ் தூரத்துல நிறுத்தப்படுது. இந்த பாயிண்ட்க்கு பேர் தான் L2 லக்ரேஞ்ச் பாயிண்ட்னு சொல்றோம். இந்த பாயிண்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது எர்த்தும் சன்னும் ஒரே லைன்ல இருக்கும். சோ இந்த காரணத்தினால பூமியில இருந்து வர வெளிச்சமோ சூரியன்ல இருந்து வர வெளிச்சமோ எப்பவுமே ஒரே திசையில இருந்து வரும். சோ வெப் டெலிஸ்கோப்பால பூமி சூரியனை சுத்தி வர சுற்றுப்பாதைய ரொம்ப துல்லியமா கணக்கிட முடியும். அது மட்டும் இல்லாம இந்த டெலிஸ்கோப்ல யூஸ் பண்ணிருக்கிற இன்ஃப்ராரெட் ஸ்கோப்ஸ் ரொம்ப கூலா வைக்கப்பட வேண்டியது ரொம்பவே முக்கியம். சோ இதுக்காக இந்த வெப் டெலிஸ்கோப்போட ஒரு பகுதியை ஃபுல்லாவே சோலார் ஷீல்டால கவர் பண்ணிருக்காங்க. இந்த சோலார் ஷீல்டோட சைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு பெருசா இருக்கும். சோ பூமியிலிருந்தும் சூரியன்லிருந்தும் வர கதிர்வீச்சில இருந்து இந்த டெலிஸ்கோப் பாதுகாக்கப்படுது. ஆனா இந்த டெலிஸ்கோப்போட மறுபக்கம் இதுவரைக்கும் மனித இனமே பார்த்திராத ரொம்பவே அற்புதமான காட்சிகளை பாக்குறதுக்கு தயாரா இருக்கு. சோ இந்த ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டெலிஸ்கோப்பை லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா 10 வருஷம் தான் இதை யூஸ் பண்ண முடியும். அந்த 10 வருஷத்துக்குள்ள ஒரு புது ஏலியன் சிவிலைசேஷனை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இதுவரை நம்ம பாத்திராத பல அற்புதமான காட்சிகளை பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இதெல்லாம் எதுவும் நடக்காது, முதல்ல இந்த டெலிஸ்கோப்பை லான்ச் பண்ணட்டும்னு நினைக்கிறீங்களா? உங்க கமெண்ட்ஸை கண்டிப்பா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. சோ இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களை வந்து சேரும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். Until then, it's bye from Vino.